நான் திலீப்பன். ஸோ லாஸ்ட் வீக்கே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், நம்ம சேனல் நேம் மாற்றதாக பார்த்துருந்தோம். அதை நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்மளோட நியூ சேனல் நேம் என்ன அப்படின்னா ஸ்கூப்பர் கார்னர் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் அக்ரிகல்ச்சர் பற்றி போட மாட்டோம் அப்படிங்கிற கருத்து கிடையாது, கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸை தொடர்ந்து நம்ம பதிவிச்சுட்டு வருவோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரொம்ப கொடூரமான விஷயம். தூத்துக்குடியில் சாத்தான் குளம், சாத்தான்கள் நிறைந்த குளமாக நிறைந்து இருக்கிற ஒரு ஏரியாவில் ஜெயராஜ் மற்றும் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ரெண்டு பேர்த்துக்கும் மரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கொடுமையான விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயமா. அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டு என்ற கருப்பெடுத்தவரை ஒரு போலீஸ் கழுத்தினை எரிச்சு கொன்னார். ஸோ அந்தளவுக்கு பெரிய புரட்சி அங்கே ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி தூத்துக்குடியில் இன்றைக்கி ஜெயராஜ் மற்றும் ஃபீனிக்ஸோட மரணம் அங்கே இருக்கிற சூழ்நிலையை மாற்றிருக்குது. என்ன செஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும், ஸோ எதற்காக வந்து பார்த்தா இந்த மாதிரி கொடூரமான ஒரு கொலை ஏற்பட்டுது அங்கே அப்படிங்கிற காரணத்தை இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் வாழ்கிற ஒரு நம்மள மாதிரி சேர்ந்த வயது 59 மரக்கடை வச்சுருக்காரு. ஸோ மகன் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு செல்ஃபோன் கடை வச்சுருக்காரு. ரெண்டு பேரும் கடை வச்சுருந்தாங்க பஜாரில். ஸோ அன்னைக்கு நைட்டு வியாழக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, கொரோனா அப்படிங்கிறனால 8 மணிக்கு முன்னாடியே கடை சாத்தணும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடை ஓப்பனில் இருந்தது. ஸோ அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த யாரோ தப்பான முறையில் போலீஸை பேச போய், ஸோ அந்த பேசுனது யார் அப்படின்னா ஜெயராஜ் தான் பேசினார் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அதுக்கு பின்னாடியே வந்து ஃபீனிக்ஸும் போயிருக்காரு. தன் தந்தையை விசாரிக்கும் போது இவரும் வாதாடிருக்காங்க. ஸோ அது வாதாடும் போது அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா தவறான முறையில் புரிஞ்சுக்கொண்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கடுமையான முறையில் தண்டிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சொல்லவே ஒரு வாய்க்கு வச்சுற அளவுக்கு தன்னோட அவங்களோட ஆசன வாயிலாம் வந்து லத்தியை விட்டு ஊற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம், இன்ஹியூமன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜஸ்டிஸ் கூட இது ஆக்சுவலாக நிகழ்கிறது. ஸோ அடுத்த நாள் சம்பவம் அந்த அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. ஸோ கூட்டிகிட்டு போகும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க காரில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 லுங்கி 3 ஷர்ட் வந்து பார்த்தா மாற்றிருக்காங்களாம், அந்த அளவுக்கு ஒரு பிளட் வந்து வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ஃபீனிக்ஸ்க்கு இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம் நடக்க போகுது. இந்த அவங்க அம்மா கூட வந்து என்ன நினச்சிக்காங்கன்னா சாதாரணமான பிரச்சனை தான், வெளியே வந்தோடனே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு தான் எல்லாமே எடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போய் அவங்களும் வந்து கஸ்டடியில் வச்சு விசாரிக்க சொல்லிருக்காங்க. ஸோ விசாரணை நடைபெற்றிருக்கும் போதே அடுத்த 2 நாளில் ஃபீனிக்ஸ்க்கு நெஞ்சு வலி வந்ததாகவும் மூச்சுத்திணறல் வந்ததாகவும் இறந்ததாகவும் அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா வந்து காய்ச்சலில் இறந்ததாகவும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புதிராகவே நிற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் கொரோனா அஃபெக்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்துட்ருக்காங்க. அதில் கொரோனாவை சாகிறதங்கூட அது வந்து ஒரு பக்கம் சோகமாக இருந்தாலும் இது மாதிரி சாகும்போது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது மனசுக்கு. இப்போ போலீஸ்காரங்க பார்த்தோம்னா நிறையா போலீஸ் நல்லவங்க இருக்காங்க. கொரோனா டைமில் லாக்டவுன் டைமில் நம்மளாம் வீட்டில் சேஃபாக இருக்கிறோம், ஆனால் அவங்க ரோட்டில் நின்றுட்டு போகிற வண்டி நிறுத்தி எங்கே போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லி ரொம்ப விசாரணையோட மற்றவங்கள பாதுகாக்கிற விஷயத்தில் இன்றைக்கி போலீஸ் நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நிறையா போலீஸ் இருக்கிற மத்தியில் இது மாதிரி சிலர் இருக்கும்போது ரொம்ப மன வேதனையாக இருக்குது. ஸோ இதுக்கான ஜஸ்டிஸ் என்ன கிடைக்கணும், ஜஸ்டிஸ் இன் டிலேடு இஸ் அன்ஜஸ்டிஸ்ன்னு அப்படின் சொல்லுவாங்க. இது தள்ளி போனால் கூட தீர்ப்பு தவறாக தான் இருக்கும். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 10 லட்சம், ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தவங்க வேலை, இதெல்லாம் தாண்டி ஒரு மனித நேயம் இருக்குது, ஹியூமானிட்டி. ஸோ அதை பார்த்தோம்னா கண்டிப்பாக நீதி கண்டிப்பாக கிடைக்கணும். ஸோ இது சம்மந்தமான உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெகுலராக பாருங்கள். நன்றி, வணக்கம்.